எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. இது உங்களோட டெக் செய்திகள் மூணாவது எபிசோட். டெக் செய்திகளா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு 7 நாள் 7 செய்திகள் உங்களுக்கு டெலிவர்ட் ஆன் வெள்ளிக்கிழமை, அதாவது ஃப்ரைடே. சோ வாங்க ஆரம்பிக்கலாம். இதோ இந்த வாரத்துக்கான 7 செய்திகள். இதுல முதல் செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மீ ஏவனை பத்தி தான். ஆமா, மீ ஏவன் வந்து ஷாமி கூகுள் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவர் ஆண்ட்ராய்டு 1 போன். சோ இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஓ வந்து இந்த டிசம்பர் 2, அதாவது இந்த வருஷம் முடிவுக்குள்ள கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பியும் ஃபர்ஸ்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுக்கு ஆண்ட்ராய்டு ஓ அப்டேட் கிடைக்கல. நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ ஆண்ட்ராய்டு ஓ இப்போ ஒரு சாமி ஒரு அனௌன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஆண்ட்ராய்டு ஓ பீட்டா ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு பீட்டா ஆண்ட்ராய்டு ஓ வெர்ஷன் வந்து அப்டேட் தருவாங்க. அப்படி நீங்க ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த டிசம்பர் முடிவுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டேபிள் வரும். ஆனா நீங்க பீட்டா ஜாயின் பண்ணா எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எம்ஐ ஃபோரம் ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஃபோரம் ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் போய் நீங்க அப்ளை பண்ணணும். சோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோரம் ஆப்க்குள்ள போங்க. இதுக்கே ஒரு த்ரெட் அவங்களே கொடுத்துருக்காங்க. த்ரெட்டுக்குள்ள போயிட்டு அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி எக்யூப்மெண்ட் இருக்கும், அதுல வந்து உங்க டிவைஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வேற டீடைல்ஸ் கேட்கறோம் கூட்டுங்க. கீழே வந்து ரீசன்ல இருக்க இடத்துல வந்து உங்க 2 IMEI நம்பரும் நீங்க பாத்துட்டு உங்க போன்ல இருக்க 2 IMEI நம்பரும் கரெக்டா கொடுங்க. பிளஸ் எதுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி ரீசனும் கொடுங்க. இது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டே அதாவது டிசம்பர் 11 12 o'clock குள்ள கொடுக்கணும். அந்த 12 o'clock வந்து பீஜிங் டைம். சோ நம்ம டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்குள்ள கண்டிப்பா கொடுக்கணும். அது நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 தேதிக்குள்ள உங்களுக்கு எம்ஐ ஃபோரம் ஆப்ல வந்து உங்களுக்கு பர்சனல் மெசேஜ்ல அனுப்புவாங்க. ஸோ வந்து அந்த ஐஎம்ஐ நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க போனோட ஐஎம்ஐ நம்பர் வச்சு தான் உங்களுக்கு பேட்டா வெர்ஷன் அப்டேட் தருவாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, செலக்ட் ஆனாலும் ஆளானாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா எப்படி இருந்தாலும் டிசம்பர் முடிவுக்குள்ள உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஓ வந்து அப்டேட் கிடைச்சிருந்தா நான் நினைக்கிறேன் எம்ஐ ஏவனுக்கு. ஸோ உங்க அடுத்த 2வது செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு கோ பத்தி இந்த 2வது செய்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெக்ஸஸ் டிவைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸஸ் இது டெமாலிஸ் பண்ணிட்டு பிக்சல் டிவைசஸை கொண்டாங்க கூகுள். ஸோ ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 5000 ரூபா 4000 ரூபா ஃபோன்ஸ் தான் ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமா இருந்துச்சு. ஆனா அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் மீ ஏவனோட கொஞ்சம் ஹையர் வேரியன்ஸ்ல வந்துச்சு. ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு 1 சப்ஸ்டியூட் பண்றது ஆண்ட்ராய்டு கோன்னு விட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப 1 GB ரேம் கீழ இருக்க டிவைஸுக்கு தான் இந்த ஆண்ட்ராய்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கூகுள் அசிஸ்டன்ட், அந்த அதுக்காக எல்லா கூகுள் ஆப்ஸும் சின்ன சின்னதா ஒரு less than 5 MB கூட வர மாதிரி எல்லா கூகுள் ஆப்ஸும் இருக்கும். ஸோ வந்து ஒரு ரொம்ப பட்ஜெட் போனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு ஓவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு கோல இப்போதைக்கு மார்க்கெட்ல எந்த டிவைஸும் இல்லை. அடுத்த வருஷத்துல இருந்து ப்ரொடக்ஷன் அனுப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு கோ அந்த ஆப்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி. ஸோ ட்ரை பண்றதான் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, கோ ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்க அந்த ஆப் வந்து. அது வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் தான் இந்த 42 apps டேஞ்சர் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆப் யூஸ் பண்ணி நீங்க இந்த கோ ஃபைல்ஸ் வேணா யூஸ் பண்ணலாம். கூகுளோட ஆப் தான் ரொம்ப சேஃப் தான். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 4 MB தான். ஸோ 3வது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட்மி 5 5 Plus லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, ஆனா ரெட்மி நோட் 5 லான்ச் பண்ணல. ரெட்மி 5 5 Plus அதுவும் சைனால தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரெட்மி 5 எதுக்கு சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்மி 4 சக்சஸ். ஸோ ரெட்மி 5 ப்ராசஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 450 கொடுத்துருக்காங்க. ரெட்மி 5 Plus வந்து ஸ்னாப் டிராகன் 625 கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3300 mAh பேட்டரி, 5 Plus வந்து 4000 mAh பேட்டரி. ரெண்டும் மைக்ரோ யூஎஸ்பி தான். பின்னாடி 12 MP, ஃப்ரண்ட்ல வந்து 5 MP கேமரா. மெயினான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 18:9 டிஸ்பிளே, அதாவது ஹானர் 9A வர மாதிரி, OnePlus 5T வர மாதிரி ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து MIUI 9 தான். இது வந்து எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் தெரியல, ஆனா இந்தியன் பிரைசிங் பிரகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 7000 to 9000-10000 வரைக்கும் வருது. ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகுமா இல்லையான்னு தெரியல. லான்ச் ஆகும், ஆனா எப்போ லான்ச் ஆகும் தெரியல. ஸோ 5 5 Plus வந்து இந்தியாவில் லான்ச் ஆனா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட 4வது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளிப்கார்ட் ஆஃபர். ஃபிளிப்கார்ட் ஆஃபர்ஸ் வந்து இந்த மீ எவனை பத்தியே சொல்லியிருந்தேன். இந்த 3 நாள் ஆஃபர் இருக்கு. ஃபிளிப்கார்ட் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 12,999 ருபீஸ்க்கு மீ எவன் அதாவது 2000 ரூபா குறைக்கிறாங்க. மீ மேக்ஸ் 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் தராங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எம்ஐ மிக்ஸ் கூட 3000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் தராங்க. பிக்சல் ஃபோன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்சல் 2 வந்து 39,000 ருபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபோன் 7 அதே ரேட்ல 40,000 ரூபாக்குள்ள இருக்கு. ஸோ வந்து நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வாரம் மொபைல்ஸ் எல்லாம் வாரதுனா இந்த வாரம் ஒரு நல்ல வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க போய் ஃபிளிப்கார்ட்ல போய் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் பிடிச்சிருந்தா, டீல் பிடிச்சிருந்தா மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சூப்பரான டீல்ஸ்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா யூசஸும் தெரிஞ்சுப்பாங்க.
நம்மளோட அஞ்சாவது சீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரூமர் வந்திருக்கு ஐபேட் ப்ரோ மாதிரி ஆப்பிள் வந்து 20,000 ருபீஸ்க்குள்ள ஒரு ஐபேட் மேனுஃபேக்சர் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டேப்லெட் மார்க்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் இப்போ அவ்வளவு டேப்லெட்ஸ் வாங்குறதுல, ஆனா ஐபேட் வந்து 20,000 ரூபாய்க்குள்ள அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி விட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து ஐஓஎஸ்க்கு மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு பட்ஜெட்டான ஐபேடா இருக்கும் இது கூட, ஒரு 9.7 இன்ச் ஐபேடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ ரூமர்ஸ் தான் இருக்கு, ஸோ ரூமர் மட்டும் தான் இந்த வாரம் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் ஆப்பிள் எப்படி இதை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 20,000 ரூபாய்க்குள்ள ஐபேட் வந்து நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கும் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாவது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப் டிராகன் 835 சக்சஸ் ஸ்னாப் டிராகன் 845 லான்ச் பண்ணிட்டாங்க. டவுட்டே இல்லை, 2018 எல்லா ஃபிளாக்ஸுக்கும் ஸ்னாப் டிராகன் 845 தான் இருக்கும். அது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபியூ வந்து க்ரையோ 385 சிபியூ இருக்கு, அதுக்கு வந்து அட்ரினோ 650 ஜிபியூ கொடுத்துருக்காங்க, அதாவது கேமிங் 650 அட்ரினோ சிபியூ டாஸ்க்லாம் க்ரையோ 385 சிபியூ. இந்த சிபியூட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது, 25% ஸ்பீடா இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் 25% அதிகமா கொடுக்கும் நம்மளோட போன வருஷம் ஸ்னாப் டிராகன் 835 விட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து A11 பயணிக்க வச்சு இந்த ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கேமை லெவல் அப் பண்ணியிருந்தாங்க, அதாவது அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. அதனால ஸ்னாப் டிராகன் ப்ராசஸும் இப்போ வந்து அதை சப்போர்ட் பண்ணும், ஸோ இன்னும் எஃபிஷியன்டா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் 2018 இந்த ப்ராசஸ் எப்படி போகும்ட்டு. இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவாமியோட சிஇஓ தான் இதை திறந்து வச்சார். அவங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷத்தோட அவங்களோட ஃபிளாக்ஷிப் வந்து ஸ்னாப் டிராகன் 845 தான் யூஸ் பண்ண, அதாவது மீ 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிளஸ் மீ மிக்ஸ் வந்தா. ஸோ வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்னாப் டிராகன் 845 தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிவைஸும் அடுத்த வருஷம் ஸ்னாப் டிராகன் 845 யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த டிவைஸ் ஃபர்ஸ்ட் வருது, எப்படி ஸ்னாப் டிராகன் 845 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட கடைசி செய்தி அப்படின்னு ஒரு அப்டேட்டை பார்த்து, இன்ஸ்டாகிராம்க்கு வந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நம்ம ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவோம் இன்ஸ்டாகிராமில். ஸோ வந்து இது வந்து ஸ்டோரி ஆர்ச்சிவ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஸ்டோரியெலாம் ஆர்ச்சிவ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு கீழே ஒரு பார் மாதிரி இருக்குது, அது வந்து உங்கள் ஸ்டோரி ஹைலைட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்ச்சிவில் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டோரி வேணாலும் கீழே ஹைலைட்டாக வச்சுக்கோம். ஸோ உங்கள் ப்ரொஃபைலுக்கு வரவங்க வந்து அந்த ஹைலைட்ஸே பார்க்கலாம். இது வந்து இன்ஸ்டாகிராமோட புது அப்டேட். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம கீக்கி தமிழ் சேனல் என் கூட அப்படியே காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் கீழே டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போதுக்கு ஒரு 60-70 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜாலியாக பேசலாம், இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் லைக் பண்ணலாம். எல்லாத்துக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டிகள் மூணாவது எபிசோடு இவ்வளோ தான். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கிட்ட நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.